அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 அகர நிலை விளங்கு சத்த அனைவருக்கும் அவர் பால் அமர்ந்த சக்தி மாறவர்கள் அனைவருக்கும் அவரால் பகரவரும் அண்டவகை அனைத்தினுக்கும் பிண்ட பகுதிகள் அங்கனைத்தினுக்கும் பதங்கள் அனைத்தினுக்கும் இகரமுறும் உயிர் எவைக்கும் கருவிகள் அங்க வைக்கும் எப்பொருக்கும் அனுபவங்கள் எவைக்கும் முக்தி எவைக்கும் சிகர முதல் சித்தி வகை எவைக்கும் ஒளி வழங்கும் திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வமுன்றே கண்டீர் ஒளி வழங்கும் திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வமுன்றே கண்டீர் அருள் தரல் வேண்டும் போற்றி என் அரசே அடியனேன் மனத்தகத்தெழுந்த இருள் கெடல் வேண்டும் போற்றி என் தாயே ஏழையே நின்றனை பாடும் தெருள் உரல் வேண்டும் போற்றி அறிவே சிந்தை நைந்து உலகிடை மயங்கும் மருளறல் வேண்டும் போற்றி என் குருவே மதிநதி வளர் சடை மணியே கமலம் பூத்தது பொன்னொளி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்றனன் செய்ப்பணியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே முழுதுமானான் என ஆகம வேத முறைகளெல்லாம் ஒழிகின்ற முன்னவனே எழுதுதல் அறிய சீர் அருட்பெரும் ஜோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே
ஜோதி கொடியே ஆனந்த ஸ்வரூப கொடியே ஜோதியுருப்பாதி கொடியே ஜோதி வலபாக கொடியே எனைன்ற ஆதி கொடியே உலகு கட்டியாளும் கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகாம நிமல கொடியே அருளுகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இங்குள்ள நீங்கள் எல்லாரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிராதீர்கள். இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற 10 தினமாகிய கொஞ்ச காலம் வரையில் நீங்கள் எல்லாரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள். அந்த விசாரணை எதுவென்றால் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, நமக்கு மேல் நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டியது. அதற்கு தக்கபடி நீங்கள் ஒருமித்தாவது அல்லது தனித்தனியாகவாவது உங்கள் அறிவிற்கும் ஒழுக்கத்திற்கும் ஒத்தவர்களுடன் கூடியாவது அல்லது வேலாயுதம் போன்ற மற்றவர்களையும் கேட்டால் மனித தரத்தில் போதுமான வரையில் சொல்லுவார்கள். அவரிடம் அப்படி கேட்டாவது நல்ல விசாரணையில் இருங்கள், அல்லது தனியாகவும் விசாரிக்கலாம். இவ்விசாரணை முகத்தில் இருந்தால் நமது ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் அழுத்தமாயிருக்கின்ற முதல் திரையாகிய பச்சை திரை முதலில் நீங்கிவிடும். அது நீங்கினால் மற்ற திரைகள் அதிக விரைவில் நீங்கி போய்விடும். அந்த பசுமை வர்ணம் எப்படிப்பட்டது என்றால் கருமைக்கு முதல் வர்ணமான பசுமையாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட அழுத்தமான திரை நீங்க வேண்டும் என தோத்தரித்தும் தெய்வத்தை நினைத்தும் நமது குறையை ஊன்றியும் இவ்வண்ணமாக இருக்கின்ற போதும் படுக்கின்ற போதும் இடைவிடாது இவ்விசாரத்தோடு ஆண்டவர் நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியுடன் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம். அவ்விசாரம் பரம் அபரம் என்று 2 வகையாய் இருக்கின்றது. இவற்றில் பரம் பரலோக விசாரம், அபரம் இகலோக விசாரம். இவ்விரண்டில் இகலோக விசாரம் விசாரமல்ல. சாதாரணமாக ஒருவன் விசாரம் செய்து கொண்டிருக்கின்றானே என்றால் அவ்விசாரம் விசாரமாகாது, உண்மை விசாரமும் அல்ல. ஏனெனில் விசாரம் என்கின்றதற்கு பொருள் வி சாரம் என்பதில் வி சாதாரண உலக விசாரத்தை மறுக்க வந்தது. அது மேலும் பரலோக விசாரத்தையே குறிக்கும் பொருட்டு வந்தது. ஜலத்தில் இருக்கின்ற பாசியை நீக்குவது போல் நமது ஆன்மாவை தெரிய ஒட்டாமல் மூடியிருக்கின்ற பச்சை திரையாகிய ராகாதிகளை விசார அதி உஷ்ணத்தால் அல்லது மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது. அந்த உஷ்ணம் யோகியினுடைய அனுபவத்தில் தெரியும், அதை மனுஷ தரத்தில் உண்டு பண்ணுவதற்கு தெரியாது. அந்த விசாரத்தை விட ஆண்டவரை தோத்திரம் செய்கின்றதிலும் தெய்வத்தை நினைக்கின்றதிலும் அதிக உஷ்ணம் உண்டாகும். யோகிகள் வனம் மலை முளை முதலியவற்றுக்கு போய் 100, 1000 முதலிய வருஷ காலம் தவம் செய்து இவ்வுஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ளுகிறார்கள். இப்படி தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ளுகிறதை பார்க்கிலும் தெய்வத்தை தோத்திரம் செய்கின்றதிலும் நினைக்கின்றதிலும் இதைவிட 10 கோடி பங்கு அதிகமாக உஷ்ணம் உண்டு பண்ணி கொள்ளலாம். எவ்வாறு எனில், ஒரு ஜாம நேரம் மனத்தில் இகவிசாரமின்றி பரவிசாரிப்புடன் ஆன்ம நெகிழ்ச்சியோடு தெய்வத்தை சிந்தித்துக் கொண்டாவது அல்லது தோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். ஆதலால் இவ்வுலகில் வி சாரம் என்கிற உண்மை தெரியாது, விசாரம் என்று வழங்கி அதை துக்கம் என்றே சொல்லுவார்கள். நாம் அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. அவர்கள் பண்ணுகின்றது துக்கமே விசாரம் என்றது, அது தப்பு. அவ்வர்த்தமும் அன்று. சாரம் என்கின்றது
துக்கம், விசாரம் என்கின்றது துக்க நிவர்த்தி, வி உபசர்க்கம், சாரம் என்கின்ற துக்கத்தை நிவர்த்தித்தது வி. ஆதலால் விசாரம் என்கின்றது முன் சொன்னபடி பரலோக விசாரத்தையே குறிக்கின்றது. ஆதலால் இடைவிடாது நாம் விசார வசத்தராய் இருக்க வேண்டியது. மேலும் வி சாரம் என்பது வி விபத்து, சாரம் நீக்குதல் நடத்தல். ஆதலால் இடைவிடாது நன்முயற்சியின் கண் பயிலுதல் வேண்டும். மேலும் இத்தருணம் இங்கு உண்டாகும் கூச்சல் முதலியவையும் அடுத்தவர்களுக்கு பக்குவம் வருவிக்கவும் பாவிகளை விளக்கவும் உண்டாயின. ஆதலால் நாம் எல்லவரும் இத்தருணம் இப்போதே விசேட நன்முயற்சியுடனே இருந்தால் ஆண்டவர் வருகின்ற போது நம் கீழ்ப்பாகத்தில் உள்ள அசுத்த மாயாத்திரையோடு கூடி மேற்பாகத்தில் இருக்கிற சுத்த மாயையினுடைய பச்சைத்திரையும் நீங்கி போய்விடும். கருமயிர் பச்சை வண்ணமுடையது அசுத்த மாயாத்திரை, பொன்மயிர் பச்சை வண்ணமுடையது சுத்த மாயாத்திரை. கருமயிர் பச்சை வண்ணமுடைய அசுத்த மாயாத்திரை நீங்கின பிறகு மற்ற ஏழு திரைகளும் அதிக விரைவில் நீங்கி போய்விடும். இத்திரைகளின் விவரத்தை திருவருட்பெருஞ்சோதி அகவலில் கண்டு உணர்க. அரை சதுமறைக்கும் அருட்பெரும் ஜோதி பேருரு நீல பெருந்திரை அதனால் ஆறுகிர் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுரமறைக்கும் அருட்பெரும் ஜோதி செம்மை திரையால் சித்துரு வெளியை அம்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி பொன்மை திரையால் பொருளுரு வெளியை அன்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அன்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி கலப்பு திரையால் கருது அனுபவங்களை அலப்புறமறைக்கும் அருட்பெரும் ஜோதி விடய நிலைகளை வெவ்வேறு திரைகளால் அடற்புறமறைக்கும் அருட்பெரும் ஜோதி தத்துவ நிலைகளை தனித்தனி திரையால் அத்திரமறைக்கும் அருட்பெரும் ஜோதி காற்றுருவோ கனலுருவோ கடவுள் உரு என்பார் காற்றுருவும் கனலுருவும் கண்டுரைப்பீர் என்றார் வேற்றுருவே புகழ்வர் அதை வேறொன்றால் மறுத்தால் விழித்து விழித்து எம் போல்வார் மிகவும் மருள்கின்றார் தோற்றும் அந்த தத்துவமும் தோற்றா தத்துவமும் துரிசாக அவை கடந்த சுகஸ்வரூபமாகி மாற்ற மனம் உணர்வு செல்லா தலத்தாடும் பெருமான் வடிவுரைக்க வல்லவரார்
வழுத்தாய் என் தோழி. மேலும் இது நீங்கின உடனே ஒருவன் பஞ்சகிருத்திய முதலானவையும் செய்வான். ஆதலால் ஒவ்வொருவரும் முயற்சியுடனே இருந்தால் அதற்கு தக்க லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். தெய்வத்துக்கு கை கால் முதலியன இருக்குமா என்று கேட்பவர்க்கு பதில் சொல்ல தெரியாது விழிக்கிறார்கள். இஃது உண்மையாகவே இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறியிருக்கிறார்கள். ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் ஓர் வல்லவன். அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை. அவன் பூட்டிய அந்த பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை. இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை. அவைகளில் ஏகதேச கர்ம சித்திகளை கற்பனைகளாகச் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்காக ஒவ்வொரு சித்திக்கும் 10 வருடம் 8 வருடம் பிரயாசை எடுத்துக்கொண்டால் அற்ப சித்திகளை அடையலாம். அதற்காக அவற்றில் லட்சியம் வைத்தால் ஆண்டவரிடத்தில் வைத்து கொண்டிருக்கின்ற லட்சியம் போய்விடும். ஆண்டவரிடத்தில் வைத்த லட்சியம் போய்விட்டால் நீங்கள் அடையப் போகிற பெரிய பிரயோஜனம் போய்விடும். அல்லது அதில் முயற்சி செய்து அவ்வளவு காலம் உழைத்து அந்த அற்ப பிரயோஜனத்தை கொண்டு அதனால் ஒரு லாபத்தை ஏகதேசம் அடைந்தால் முக்கிய லாபம் போய்விடும். ஆகையால் அவைகளில் லட்சியம் வைக்காமல் ஆண்டவரிடத்திலேயே லட்சியம் வைக்க வேண்டியது. முன் சொன்ன ஏகதேச சித்தி கற்பனை என்கின்றது. வாசகப் பெருவிண்ணப்பத்தாலும் இயல் வேத ஆகமங்கள் புராணங்கள் என்ற அருள் விளக்க மாலை பாசுரத்தாலும் உணர்க. மேலும் அதிர்கண்ட குறிப்பையும் தெரிந்து கொள்ளுங்கள். இயல் வேதாகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதலா இந்திரஜாலம் கடையா உரைப்பா மயில் ஒரு நூல் மாத்திரம் தான் ஜாலம் என அறிந்தார் மகனே நீ நூலனைத்தும் சாலம் என அறிக செயலனைத்தும் அருள் ஒளியால் காண்க என எனக்கே திருவுளம் பற்றிய ஞான தேசிகமாமணியே அயல் அறியா அறிவுடையார் எல்லாரும் போற்ற ஆடுகின்றாரசே என் அலங்கல் அணிந்தருளே ஆடுகின்றாரசே என் அலங்கல் இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலைமையில் ஏற்றியிருக்கின்றார். இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டதனால் வந்த லாபம் இது. ஆதலால் நீங்களும் விட்டுவிட்டீர்களானால் என்னைப் போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதுவரைக்கும் விடாமல் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக் கொண்டார்களா? பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டது என்றாலோ அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை. என்னை இந்த இடத்திற்கு தூக்கிவிட்டது யாதெனில் அக்காலத்திலேயே எனக்கு தெரிவிக்க வேண்டியது தெரிவித்தாரென்று வாசகப் பெரு விண்ணப்பத்திலும் எத்தேவரையும் நின் சாயையாய் பார்த்ததே அன்றி தலைவர் வேறெண்ணியதுண்டோ என தேடியதுண்டு நினதுரு உண்மை என்னும் தொடக்கமுடைய பதிகத்திலும் விண்ணப்பித்திருக்கிறேன். மேலும் அவர் தெரிவித்த உண்மை பெருநெறி ஒழுக்கம் யாதெனில் கருணையும் சிவமே பொருள் எனக் காணும் காட்சியும் பெருக என்றதுதான். என்னை ஏறா நிலைமிசை ஏற்றுவிட்டது யாதெனில் தயவு 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 என்னும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது. இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி
எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவ ஆனந்தத்திற்கு சாதக சகாயமான திருவருள் மகாவாக்கிய திருமந்திரத்தை, தமது உண்மையை வெளிப்படக் காட்டும் மகாமந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் எனது மெய்யறிவின் கண் அனுபவித்து எழுந்த உண்மை அறிவு அனுபவ ஆனந்த இன்பத்தை நீங்கள் எல்லவரும் என் போல் ஐயம் திரிபு மயக்கமின்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமையைப் பற்றி குறிப்பித்தேன், குறிப்பிக்கின்றேன், குறிப்பிப்பேன். நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில், நமக்கு முன்சாதனம் கருணையானதினாலே ஆண்டவர் முதற்சாதனமாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எனும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். தயவு கருணை அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும். இதற்கு சாட்சியாக இப்போதுதான் சன்மார்க்க கொடி கட்டிக்கொண்டது. அக்கொடி இப்போதுதான் கட்டிக்கொண்டது. அக்கொடி உண்மையில் யாதெனில், நமது நாபி முதல் புருவமத்து ஈராக ஒரு நாடி இருக்கின்றது. அந்த நாடி நுனியில் புருவமத்தியின் உட்புறத்தில் ஓர் சவ்வு தொங்குகின்றது. அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணம், மேற்புறம் மஞ்சள் வர்ணம். அச்சவ்வின் கீழ் ஓர் நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கின்றது. இக்கொடி நம் அனுபவத்தின் கண் விளங்கும். இவ்வடையாள குறிப்பாகவே இன்றைய தினம் வெளிமுகத்தில் அடையாள வர்ணமான கொடி கட்டியது. இனி எல்லவர்க்கும் நல்ல அனுபவம் அறிவின் கண் தோன்றும். எல்லோருக்கும் தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலான ஆப்தர்கள் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ, அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம் சித்திவளாகம். இது ஆண்டவர் கட்டளை. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கண் கொண்ட பூதலமெல்லாம் சன்மார்க்கம் கலந்து கொண்டே பண் கொண்ட பாடலில் பாடி படித்து பரவுகின்றார். விண் கொண்ட சிற்சபை ஒன்றே நிறைந்து விளங்குகின்ற தென் கொண்ட மற்றை மதமார்க்கம் யாவும் இறந்தனவே. தென் கொண்ட மற்றை மதமார்க்கம் யாவும் இறந்தனவே. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நடந்த வண்ணம் உரைத்தல் என்பது நடந்த செயல் விதத்தை சொல்லுதல் ஆகும். பிரம்ம சமாஜத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர சுவாமி நாயக்கர் அவர்கள் பலமுறை பக்தர்கள் மத்தியில் பிரம்மத்தை நினைப்பதே தகுதியென்றும் விக்கிரக ஆராதனை கூடாது என்றும் அவர் ஆற்றி வந்த உரையை செவிமடுத்த பக்தர்கள் இவரோடு வாதம் புரிய தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தனர். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தனிப்பெரும் கருணையினால் எது உண்மை என்பதை இந்த வாதம் எடுத்துரைக்கிறது. திருப்பாதிரி புலியூர் பெண்ணை ஆற்றங்கரையில் 16/1/1867 ஆண்டில்
திருவருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளுக்கும், பிரம்ம சமாஜம் சம்பேடு ஸ்ரீதரநாயக்கர் சுவாமிகளவர்களுக்கும் இடையே நடைபெற்ற வாதமே இந்த நடந்த வண்ணம் உரைத்தல். இந்த சிவாலயத்திற்கு ஸ்ரீதர சுவாமிகள் வாரந்தோறும் வந்திருந்து பிரசங்கம் நடத்துகின்றார். பிரம்மத்தை தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டுமே அன்றி விக்கிரக ஆராதனை கூடாது என்கின்றார். தொன்றுதொட்டு நிகழ்த்தி வரும் இவ்விக்கிரக ஆராதனையை நாம் விடுவது எங்கனம்? அன்றி அவர் அரசாங்க திவான் பதவியில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். அவரோடு நாம் வாதம் புரிதல் எங்கனம்? ஆம், நாம் கொண்ட சந்தேகங்களுக்கு தீர்வு இறை அருளாளர்களால் மட்டுமே முடியும். இன்னும் இதற்கு சரியான உத்தரம் ராமலிங்க அடிகளாரால் மட்டுமே தர முடியும். அதோ நம் ராமலிங்க அடிகளாரே இங்கு வருகை புரிந்துள்ளார். அவரிடமே விலகுவோம். திருசன்னிதானத்துக்கு வந்தனம் ஐயா. பிரம்மத்தை நினைப்பது தகுதியென்றும் விக்கிரக ஆராதனை செய்வது தகுதி அல்ல என்றும் இங்கே வந்திருக்கின்ற ஸ்ரீதர சுவாமி நாயக்கர் அவர்கள் எங்கள் முன்பாக பலமுறை பிரசங்கித்தார். அதனால் எங்களுக்கு சந்தேகத்தை நிவர்த்தி செய்விக்க வேண்டும். ஸ்ரீதர சுவாமி நாயக்கர் அவர்களே, இது விஷயத்தில் தங்கள் கோட்பாட்டை வெளிப்படுத்தி நிறுத்தல் வேண்டும். இவ்விஷயத்தில் என் கோட்பாட்டை தங்களுக்கு கடிதம் மூலமாய் வெளிப்படுத்துவேன். ஓர் சபையில் மாறுபட்ட இருவர் தங்கள் தங்கள் கோட்பாடுகளை அந்த சபையில் அறிஞர் அறிய எடுத்துரைத்து அதற்கு தக்க காட்சி, அனுமானம், உவமானம், சத்தம் முதலிய பிரமாணங்களும், உடன்படல், மறுத்தல், முற்றும் உடன்படல் போன்று உடன்படாமை முதலிய கோட்பாடுகளுக்கு அமைந்த பலவகை உக்திகளும் அனுபவத்தோடு தர்க்க, உபதர்க்க, லட்சண, உபலட்சணங்களுக்கு பொருந்த விரித்து விவகரித்து அந்த விவகாரத்தில் முடிந்த நிச்சயத்தை பின்னர் கடிதம் மூலமாய் பிறரறிய வெளிப்படுத்தல் மரபே அல்லது? மாறுபட்டோர் இருவரும் வேறு வேறு இடங்களில் இருந்து அறிஞர் சபாதிபத்தியமின்றி தங்கள் தங்கள் மனம் சென்ற வழி அளவை எல்லையை கடந்து எழுதி கொள்வதில் நியாயம் தோன்றாது. ஒழியாத கடித சண்டையாக முடியும். அது இந்த சபையின் தர்க்க மரபல்ல. நாயக்கரையா அவர்களே, தங்கள் கோட்பாட்டை வெளியிட்டு பிரமாணத்தால் நிலைப்பெற செய்து எங்களையும் அவ்வழியில் நடத்தி விப்பதற்கு அடுத்த தருணம் இதுவாக இருக்க, இத்தருணத்தில் இப்படி சொல்வது தங்கள் கோட்பாட்டிற்கு அழகல்ல. இத்தருணத்தில் என்னுடைய பதில் நித்திய நிரஞ்சன நிர்மல நிராமய நிராலம்ப சுரூபமும் அவாங்க மனோகோசரமும் ஆன பிரம்மத்தை நினைப்பது தக்கது என்பதும், விக்கிரக ஆராதனை செய்வது தகாது என்பதும் எங்கள் பிரம்ம சமாஜ வேத சமாஜ கோட்பாடு. அவாங்க மனோகோச்சரமான பிரம்மத்தை மனதினால் எப்படி நினைக்கப்படும்? ஆகாயம் அடியாலும் படியாலும் அளக்கப்படும், காற்று கையார் பிடிக்கப்படும் என்பவை போல் வார்த்தை மாத்திரத்தால் அன்றி அர்த்த லட்சிய அனுபவங்களுக்கு இடம்பெறவில்லையே. மிதஞானமுள்ள நம்மட மனதிற்கு பரிமித வஸ்துவை போல் அடங்காது என்று சொன்னதே அல்லது ஏகதேசம் மனதிற்கு விளங்காது என்று சொன்னதல்ல? மனத்திற்கு அகோச்சரம் என்பது மனத்திற்கு விஷயப்படாது என்று பொருள்படுமே அல்லது சிறிது விஷயமாகி பெரிய விஷயமாகாதென்று பொருள்படாது. அவ்வாறு பொருள் கொள்வது லக்ஷண உபலக்ஷண விதி அல்ல. ஒரு காலத்தில் ஒரு பொருள் சிறிது விஷயமானால் மற்றொரு காலத்தில் சிறிது விஷயமாகும், பிறிதொரு காலத்தில் சிறிது விஷயமாகும், இவ்வாறு முழுவதும் விஷயமாகும். அவாங்க மனோகோச்சரம் என்றதில் மனத்திற்குச் சிறிது விஷயமானபடி வாக்குக்கும் சிறிது விஷயமாதல் வேண்டும். இங்ஙனம் மனம் வாக்குகளுக்கு சிறிது விஷயமாகும் என்று கொண்டபோது கண் காது மூக்கு மெய் வாய் கை முதலிய மற்ற இந்திரியங்களுக்கும் விஷயமாகும். தானே விளங்குதலால் பிரம்மலட்சணத்தோடு விரோதப்படும். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் முதலான அந்தக்கரணங்களுக்கும் செவி
மூக்கு, வாய், கண், மெய் முதலான இந்திரியங்களுக்கும் நாமரூபக் கிரியைகள் விஷயமாகுமல்லாது தத்துவ அதீதமாகிய பிரம்மம் விஷயமாகுமென்பது விபரீத உணர்ச்சி. மனோலயம் கிடைத்த பின்னர் பிரம்ம அனுபவம் கிடைக்கும். மனம் சிறிது தோன்றினும் ஆத்மஞானம் விளங்காது. மனம் அசத்து, சடம், அநித்தியம், துக்கம், அசுத்தம் உடையது. பிரம்மம் சத்து, அறிவு, நித்தியம், இன்பம், சுத்தமுடையது. ஆகலின் மனத்திற்கு பிரம்மம் எவ்வகையினும் விஷயமாகாது. இவ்வாறே வேத முதலிய கலைகளினும் ஆப்த வாக்கியங்களினும் ஆணையிட்டிருக்கின்றது. பிரம்மம் மனத்திற்கு விஷயப்படாது என்பது அனுபவத்திற்கும் மற்ற ஏதுக்களுக்கும் யோகங்களுக்கும் பொருந்துகின்ற பட்சம் விட வேண்டும். ஸ்ரீதர சுவாமிகளே, சும்மா இருக்கப்படாது. இதற்குரிய பதிலை தாங்கள் உத்தரிக்க வேண்டும். நான் மீண்டும் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது, மனத்தினால் பிரம்மத்தை நினைக்கக்கூடும். தங்கள் இஷ்டப்படி விதியை கடந்த விவகாரமும் தடைப்படுகின்றது. பிரம்மம் மனத்திற்கு விஷயமாகுமானால் கண்ணுக்கும் காது, மூக்கு, வாய், கை, கால்களுக்கும் விஷயமாகும் என்பதை நான் சொல்லியதை தாங்கள் சிறிது உய்த்து உணர வேண்டும். அப்படியெனில் தங்களின் கூற்றுப்படி மனதிற்கு விஷயமாவது எல்லாம் கண்ணுக்கு விஷயமாகுமோ? ஆம், விஷயமாகும். மற்ற இந்திரியங்களுக்கு விஷயமாகாமல் மனதிற்கே விஷயமாகத்தக்கது ஒன்றுமில்லையோ? ஒன்றுமில்லையோ? மனத்திற்கே விஷயமாகத்தக்கது யாது? அதனை தாங்களே வெளிப்படுத்தல் வேண்டும். ஆனந்தம் மனதிற்கே விஷயமாகும். ஒரு ரூப விஷயத்தை கண்கள் கண்டு அந்த ரூப விசேஷத்தால் ஆனந்தம் விருத்தியை அடைந்து பின்னர் அதன் வழியாக மனத்திற்கும் அவ்வானந்தத்தை அடைவிக்கும். கண்கள் முன்னர் ஆனந்தத்தை அடைந்தார்க்கு அடையாளம் அக்கண்களிலிருந்து சிந்துகின்ற கண்ணீரே என்றும் அதை ஆனந்தக் கண்ணீர் என்று வழங்குவதே போதுமான பிரமாணம். இதன்றி நேத்திர ஆனந்தம், சிரவண ஆனந்தம் என்று அறிவுடையோர் பிரயோகிப்பதை யூகிக்க வேண்டும். இங்ஙனம் கண் முதலிய இந்திரியங்களும் மனம் முதலிய கரணங்களும் ஆன்மாவுக்கு உபகாரக் கருவிகளாதலால் அவைகள் ஆனந்தமடைந்தன என்பது உபசரிப்பு. ஆனந்தம் பிரத்யேக ஆன்மஞான விஷயம் என்பது உண்மை. ஓர் இந்திரியத்திற்கு விஷயமாவது வேறொரு இந்திரியத்திற்கும் விஷயமாகும் என்றது எப்படி? காதுக்கு புலப்படுவது மூக்குக்கு புலப்படாது, கருத்துக்கு புலப்படுவது கண்ணுக்கு புலப்படாது. அவாங்க மனோகோச்சரம் என்றதற்கு தாங்கள் கொண்ட கருத்தின்படி வாக்குக்கும் மனத்திற்கும் பிரம்மம் சிறிது விஷயமாகுமானால் கண்களுக்கும் கைகளுக்கும் சிறிது விஷயமாகும் என்று தாங்களே யூகித்து அறியலாம். ஒரு பொருள் மனத்தினால் நினைக்கப்படுமானால் காதினாலும் கேட்கப்படும். காதினால் கேட்கப்பட்டது கண்ணினாலும் காணப்படும். கைகளாலும் பிடிக்கப்படும் என்பது உபதர்க்க உபலக்கணம் என்றும் ஸ்தூல சூக்கும காரணபூதங்களால் உருவாகித் தோன்றுகின்ற பொருளினிடத்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் போன்ற கரணங்களுக்கும் கண், மூக்கு, வாய், செவி, கை முதலான இந்திரியங்களுக்கும் விஷயங்களாகத்தக்க பண்புகள் உண்டாகியிருக்கும் என்று அறிந்த பட்சத்தில் ஒரு பொருள் ஒரு பண்பினால் ஓர் இந்திரியத்திற்கு விஷயமாகும் என்று சாதாரண ஜனங்களாலும் அறியப்படும். அக்கயோக நியாயத்தாலும் இந்திரியங்களின் சொரூப ரூப சுபாவ வியாபக வியத்தி விசேஷ சாமானிய முதலானவைகளையும் வெளிப்படுத்துகின்ற தத்துவ சாத்திரங்களாலும் பிரகிருதி சாத்திரங்களாலும் உய்த்து உணர்ந்து தெளியப்படும். கண்களும் மனமும் அதிகரணோ உபாதான சம்பந்தமுடையது. மத்திய பூத தூல சூக்கும காரியம் இதனால் மனத்திற்கு விஷயமாவது கண்களுக்கும் விஷயமாகும். கண்களுக்கு விஷயமாவது மனத்திற்கும் விஷயமாகும். பெருமானவர்களே, மனத்திற்கு புலப்படுவது கண்களுக்கு எப்படி புலப்படும் என்று தயவு கூர்ந்து விளக்கியருள வேண்டும். ஒரு பொருளில் ஸ்தூலம் பிரகிருதி, சூக்கும பிரகிருதி, காரண பிரகிருதி, மகாகாரண பிரகிருதி, மூலப்பிரகிருதி என
ஐவகை பிரகிருதி அங்கங்கள் உண்டென்றும் அவைகளில் காரணப்பிரகிருதி மகாகாரணப்பிரகிருதி அங்கங்கள் மனத்திற்கு விஷயமாகுமென்றும் ஸ்தூல சூக்குமப்பிரகிருதி அங்கங்கள் கண்களுக்கு விஷயமாகுமென்றும் இவை சாதாரண லட்சணமென்றும் அசாதாரண லட்சணத்தில் கண் அறிவு பலமுறை தீபசாதன லட்சியத்தால் நுட்ப அறிவாகி மனத்திற்கு விஷயமாகின்ற காரண மகாகாரணப் பிரகிருதி அங்கங்களையும் அறியும் என்றும் இவ்வாறு அறிவது அசாத்தியமல்ல சாத்தியமே என்றும் இதனை அக்கயோக சாதன முதலிய வழிகளாலும் தத்துவ சாத்திரங்களாலும் அனுமான முதலிய பிரமாணங்களாலும் அறிந்து கொள்ளலாம். அன்றி மனத்திற்கு புலப்படுவது பிரபஞ்சம், அது கண்களுக்கும் புலப்படும். சுவாமிகளே, மனத்திற்கு பிரம்மம் புலப்படாதோ? பிரம்மம் மாயா அதீதமாதலால் மாயா காரியமாகிய மனத்திற்கு புலப்படாது. பிறகு பிரம்மத்தை எப்படி அறியலாம்? ஆன்ம ஞானத்தால் அறியலாம். சும்மா இருக்கப்படாது, தருணம் நேரிட்ட போதே உத்தரிக்க வேண்டும். நான் முன்பு சொன்னது போல் கடிதம் மூலமாய் உத்தரிக்கின்றேன். இன்னும் 8 தினத்திற்குள் இவ்விடத்தில் என்னை பார்த்து சிரித்தவர்களை எல்லாம் நான் சிரிப்பிக்கின்றேன். இது சபதம். இது என்ன கர்வித வார்த்தை? ஐயா நாய்க்கரவர்களே, இந்த கோபமும் கர்வித வார்த்தையும் எங்கிருந்து வந்தது? சத்தத்தின் லட்சியத்தை நாம் உள்ளபடி அறிந்தால் இவ்வளவு தீவிரம் நேரிடும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஆயினும் போனது போக, இனியாவது இச்சபையார் அறிய பிரம்மம் மனத்திற்கு விஷயமாகாதென்று நான் தெரிவித்தபடி தாங்களும் சம்மதிக்கின்ற பட்சத்தில் சம்மதம் என்று சொல்ல சும்மா இருக்க வேண்டும். சம்மதியாத பட்சத்தில் பிரமாணத்தாலும் யுக்தியாலும் அனுபவத்தாலும் தங்கள் கோட்பாட்டை நிறுத்துவீர்கள். இப்போது என்னை விட்டுவிட்டால் பின்பு கடிதம் மூலமாக வாதிக்கின்றேன். எதிர் நின்று வாதிப்பதற்கு கூடாமையால் கடிதம் மூலமாய் வாதிப்பீர்கள் என்பதில் நம்பிக்கை இல்லை என்றும், கடிதம் மூலமாய் வாதிப்பது தர்க்கலட்சண மரபல்ல என்று முன்னரே குறித்துள்ளேன். பிரம்மானுபவம் விக்கிரக ஆராதனை செய்தாலல்லாது வராது. விக்கிரகம் என்பது விசேஷ இடம் என்று பொருள்படும். ஆன்மா இருப்பதற்கு கிரகம் மனிதர் முதலிய ஜீவதேகங்கள், பிரம்ம பிரகாசமிருந்து வெளிப்படுவதற்கு விக்கிரகம் தேவதேகங்கள். அந்த தேவதேகங்களாகிய விக்கிரகங்களில் விதிப்படி பக்தியோடு உபாசிக்கில் பிரம்ம பிரகாசம் எளிதில் வெளிப்பட்டு அனுகிரகிக்கும். அவ்வாறு விசேஷ இடம் என்று சொல்லப்படுகின்ற விக்கிரகங்களில் பிரம்ம பிரகாசம் வெளிப்பட்டு அனுகிரகித்தற்கு அடையாளம். சில காலத்திற்கு முன் விக்கிரக ஆராதனை செய்த பக்தர்கள் குஷ்டம் குன்மம் முதலான தீராத வியாதிகளை தீர்த்தும் இறந்தவர்களை எழுப்பியும் அசாத்தியமான அநேக மகத்துவங்களை நடத்தியும் இருந்ததே போதுமானது. இப்போதும் விக்கிரக ஆராதனை செய்கின்ற பக்தர்கள் சில மகத்துவங்களை செய்து வருகின்றார்கள். பிரம்ம சமாஜத்தாரும் வேத சமாஜத்தாரும் அந்த அடையாளங்களை உடையவர்களாக குறிப்பிட்டு சொல்லும்படி ஒருவரும் தோன்றவில்லை. சிவமே சிவஞான செல்வமே அன்பர் நவமே தவமே நலமே நவமாம் வடிவுற்ற தேவேனின் மாக்கருணையன்றோ படிவுற்ற என்னுட்பயன் ஆய்மயுறு பெருந்தகையே அமுதே சைவ அணியே சொல்லரசனெனும் பேரமைந்த தேவே தேன் படிக்கும் அமுதாமும் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் போதென்னை நான் அறியேன் ஏறார் பருவம் மூன்றில் உமை இனிய முளைப்பால் எடுத்தூட்டும் இன்பக் குதலை மொழிக்குறுந்தே என்னாருயிர்க்கொரு துணையே பேரார் ஞான சம்பந்த பெருமானே தேசகத்தில் இனிக்கின்ற தெள்ளமுதே மாணிக்க வாசகனே ஆனந்த வடிவான மாதவனே. நாமெல்லாம் நமது பக்குவத்திற்கு தக்கபடி விக்கிரக ஆராதனை செய்து
அதனால் அருளை பெற்று அதனால் அறிவு விளங்கி அதனால் பிரம்ம சுகத்தை அனுபவிக்கலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம். வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீறு ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீறு ஜோதி ஏக 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 ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.